வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். நாளையிலேருந்து தமிழக பள்ளிகளில் புதியதொரு மாற்றம் நிகழ இருக்குது. என்ன மாற்றம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இவ்வளவு நாள் அட்னன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் எல்லாம் போனோடனே ஹெச்எம் ரூமில் போய் டைம் போட்டு சைன் பண்ணிட்டு வர்ற ப்ரொசீஜரை பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அட்னன்ஸ் அப்படின்னா கிளாஸ் ரூமில் வந்து ஒவ்வொருத்தர் பேராக சொல்லி அட்னன்ஸ் எடுக்கிற மெத்தட் வந்து இருந்துக்கிட்டு இருந்தது. இப்போது சமீப காலமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய தொழில்நுட்ப மாற்றங்களுக்கு ஏற்றவாறு நம்ம தமிழக பள்ளிக்கல்வித்துறையும் மாறிக்கிட்டு வர்றதன் காரணமாக இனிமேல், அதாவது வரக்கூடிய ஆகஸ்ட் 1 நாளையிலிருந்து டிஎன்செட் ஆப் மூலியமாக மட்டும்தான் டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து அட்னன்ஸ் போடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அட்னன்ஸ் மட்டும் இல்லை, அவங்களுக்கு வந்து லீவ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது மருத்துவ விடுப்பு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, முன் அனுமதி பெறக்கூடியதாக இருந்தாலும் சரி, டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து இந்த ஆப் மூலியமாக தான் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் ஆப் வந்து கட்டாயம் அப்படின்னு ஆயிடுச்சு. அவங்களுக்கு இனிமேல் தனியாக எந்த ஒரு ரெஜிஸ்டரும் கிடையாது, அட்னன்ஸ் ரெஜிஸ்டரும் கிடையாது அப்படிங்கிறதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி நடைமுறையில் இது சாத்தியமாக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்குது. கொஞ்ச நாள் ரெண்டையும் சைமல்டேனியஸாக ஃபாலோ பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கருத்துக்களை கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.